ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சேன்முத்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் நெஞ்செலும்பு சாம்பார் இது மட்டன் தால்ச்சான் கூட சொல்லலாம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கரில் அரை கப்பு தோவரம்பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க கூடவே மூணு பல் பூண்டு போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க நல்லா வாசனையாக இருக்கும் இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஒரு மூணு விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம் பருப்பு தனியாகவும் கறி தனியாகவும் தான் நான் வேக வைக்க போகிறேன் ஏன்னா பருப்பு ரொம்ப குழஞ்சிடும் இப்போ நான் அரை கிலோ நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன் இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் எடுத்துக்கோங்க இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் சில்லி பவுட்ரு போட்டுக்கோங்க இதை வந்து ஒரு நாலு கப்பு தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் ஒரு பத்து விசில் விடுங்க இல்லைன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் வேக வைங்க அடுத்தது நம்ம சாம்பாரை தாளிச்சிக்கலாம் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நீட் நீட்டாக அரிஞ்ச சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கோங்க நான் இன்றைக்கி வந்து தக்காளி ப்யூரி தான் எடுத்து வச்சுருக்கேன் அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க சாம்பார் பொடி தான் இதுக்கு வந்து சூப்பராக இருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இந்த மசாலாவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கிற நெஞ்செலும்பு மட்டனை ஆட் பண்ணிவிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டு இதை கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் இதை கொதிக்க விடுங்க ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் கரைச்சிக்கோங்க ஒரு கப்பு புளி தண்ணியை நம்ம வந்து சாம்பாரில் ஊற்றிடலாம் புளி தண்ணி ஊற்றி ஒரு டென் மினிட்ஸ் கவர் பண்ணி குக் பண்ணுங்கள் டென் அப்புறம் நல்லா வந்து கறி மசாலா எல்லாம் வெந்திருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வேக வச்சிருக்கிற பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இட்லி தோசை ஒயிட் ரைஸு சப்பாத்திக்கு பரோட்டாக்கெல்லாம் இது சூப்பராக இருக்கும் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிடுங்க அடுத்தது இந்த சாம்பாரை நம்ம தாளிச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் அதில் வந்து கடுகு தாளிச்சிருக்கேன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பெருஞ்சீரகம் தாளிச்சிக்கோங்க அடுத்தது காஞ்சமிளகா கருவேப்பில தாளித்து நம்ம இந்த சாம்பாரில் ஊற்றிடலாம் சூப்பரான மட்டன் நெஞ்செலும்பு சாம்பார் ரெடி என்னோட ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்